நாமக்கல் அருகே குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி உயிரிழந்த விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே நடந்த திருட்டு வழக்கில் தொடர்புடையதாக கூறி சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரபாகரன் உட்பட 5 பேர் கடந்த 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்டவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனிடையே அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக சேந்தமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர்கள் சந்திரன், பூங்கொடி மற்றும் தலைமை காவலர் குழந்தைவேல் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து சேலம் சரக பொறுப்பு டிஐஜி நஜ்மல் ஹோடா உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் உயிரிழந்த பிரபாகரனுடன் கைது செய்யப்பட்ட மேலும் 4 பேர் சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.